அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10 PSD ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறத எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். நண்பர்கள் யாருக்காவது ஆல்பம் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு 2 டேஸில் உங்களுடைய ஆல்பம் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்டினுடைய சாம்பிள் இமேஜை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இந்த ஃபைலை எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸையும் நான் வந்து அடுத்தது நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் இமேஜஸ். அடுத்து இந்த ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே வாங்க. கீழே வந்து என்ன இடத்துல மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல வெப்சைட் ஆர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப் பேஜில் வந்து இந்த இடத்துல வெட்டிங் பிஎஸ்டி இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெட்டிங் பிஎஸ்டியில் ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த போஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த பிஎஸ்டியை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இமேஜுக்கு கீழேமே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் வந்து இங்கே இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் வந்து காமிக்கும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டைமிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் வந்து காமிக்குது. ஸோ இது மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அகெயின் டவுன்லோட் எனிவே இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஎஸ்டி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்டி ஃபைலுக்கு பாஸ்வேர்டு கொடுப்போம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சாம்பிளுக்காக ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜ் மேலே ஜஸ்ட்டு நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போது இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். அடுத்து வரக்கூடிய எல்லா போஸ்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் தெரிஞ்சிக்கிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய பிஎஸ்டியை வந்து அன்லாக் பண்ண முடியும். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதற்கான லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்துடும். இந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் டெலிகிராமில். ஸோ இந்த மாதிரி இந்த நேமை மட்டும் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்து வரும். ஸோ இந்த லிங்க் மேலே நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து இதில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஜாயின் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த குரூப்பில் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இது தெரியப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.